இன்னைக்கு நான் என்ன ஸ்டோரி சொல்ல போறேன். இந்த ஸ்டோரி ரொம்ப காமெடியாவும் ஜாலியாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் ஸ்டோரியை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாங்களாம். அந்த தாத்தாவோட பேரு குப்பசாமி. குப்பசாமி தாத்தாக்கு அவங்க ஒட்டிக்கிட்ட இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒய்ஃப் இல்லையா, பிள்ளைங்க இல்லையா, அப்படி யாருமே அவங்களுக்கு இல்லையா. அவங்க அவங்க ஒட்டிக்கிட்ட இருந்தாங்களாம். அவங்க டெய்லி மத்தியானம் ஒவ்வொரு இடத்துக்கா போய் என்ன வாங்குவாங்க, தர்மம் வாங்குவாங்களாம். டெய்லி அம்மா கொஞ்சம் சாப்பாடு தாங்கம்மான்னு கேட்பாங்களாம். எல்லாரும் மிச்சம் வர சாப்பாடு அதெல்லாம் கொடுத்துருவாங்களாம் தாத்தாக்கு. ஆனா ஒரு ஆண்டி மட்டும் கொடுக்கவே மாட்டாங்களாம். அந்த ஆண்டி பேரு முனியம்மா. அந்த ஆண்டிக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்பவுமே பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடிட்டு சமைப்பாங்க. அப்படிதான் எப்பவுமே பாட்டு பாடிட்டே. அவங்க மட்டும் அந்த தாத்தாக்கு தர்மமே கொடுக்க மாட்டாங்களாம். அவங்க எப்பவுமே தர்மம் கொடுக்காதனால அந்த தாத்தா அங்க போகவே மாட்டாங்களாம். ஒரு நாள் மட்டும் அந்த முனியம்மா ஆண்டி வந்து ரெண்டு தோசை சுட்டு கொஞ்சம் சாம்பார் கொடுத்து அந்த தாத்தாவை கூப்பிட்டாங்க. குப்பசாமி தாத்தா, குப்பசாமி தாத்தா, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு முனியம்மா ஆண்டி கேட்டாங்க. ஏன் தாத்தா எங்க வீட்டுக்கு நீங்க வர மாட்டேங்கிறீங்க? உடனே தாத்தா சொன்னாரா, நான் வந்தாலும் நீங்க எனக்கு ஒண்ணுமே தர மாட்டேங்கிறீங்களே, அப்ப எதுக்கு நான் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அந்த ஆண்டிச்சே கேட்டாங்களாம். உடனே இன்னாங்க, இந்த தோசையை வச்சுக்கோங்க, உங்களுக்கு கவலையா இருக்குதுல்ல, நான் குடுக்கறேன்னு இந்த தோசையை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு குழப்பம், நம்மளுக்கு இந்த முனியம்மா ஒண்ணுத்தையுமே தர மாட்டாளே, இன்னைக்கு மட்டும் எதுக்கு நம்மளுக்கு நல்லா இந்த தோசையெல்லாம் அழகா சுட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு என்னதோ நம்மளுக்கு கொடுத்தது நம்ம சாப்பிட்டுட்டு போலாமே அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு சத்திரத்துல உட்கார்ந்துருந்துதான் வாழ்வாங்களாம். அதனால அந்த சத்திரத்துக்கு போனாங்களாம். இது போயிட்டே இருக்காங்க. அப்போ அங்க ஒரு கல்யாண வீடு பார்த்தாங்க. அந்த கல்யாண வீட்டுல கல்யாணம் மாப்பிளையும் பொண்ணும் பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துச்சு. நாமளும் சாப்பிட்டுருவோம், அதுக்கப்புறம் இதை நாளைக்கு சாப்பிட வச்சுக்கலான்ட்டு ஓடி போய் சாப்பிட்டாங்களாம். அப்போ அவங்க சாப்பிட்டுட்டு வெளியே போச்சு. குழு குழு ஜெல் ஜெல் அப்படின்னு மழை தூத்திட்டே இருந்துச்சான். பழைய காலத்துல கிடையாது, ஒரு மண்ணெண்ண விளக்கு இல்லன்னா அததான் வச்சிருப்பாங்களாம். அதனால அந்த தாத்தா லேம்ப ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தாங்களாம். உட்கார்ந்துட்டு அடுத்து தூக்கம் வருதுன்ட்டு படுக்க போச்சு. ரெண்டு பேர் வந்தாங்களாம், ஒரு அப்பாவும் ஒரு பையனும். அப்பாவும் பையனும் மலையில நனைஞ்சுக்கிட்டே போவோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்களாம். குப்புசாமி தாத்தா வந்து யார் இவங்க புதுசா இருக்காங்களே அப்படின்னு பாத்துட்டு, யார் நீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க ஒரு வேலைக்காங்க ஒரு பக்கத்து ஊருக்கு போயிருந்தோம், எங்களுக்கு இப்ப வரம்போச்சு, இவ்வளவு மழையா இருக்கு, இருட்டாம இருக்கு, எங்களால பார்க்க முடியல, நனைஞ்சிட்டே வந்தோம், அதான் கொஞ்சம் ஒரு நாளைக்கு இங்க தங்கதுக்கு நீங்க எங்களுக்கு இடம் தருவீங்களான்னு கேட்டோன்னா சரி சரின்னு கொஞ்சம் இடத்தையும் கொடுத்தாங்களாம் குப்பசாமி தாத்தா. அப்போ குப்பசாமி தாத்தா வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள்ட்ட ரெண்டு தோசையும் கொஞ்சம் சாம்பார் வந்துச்சுல. அந்த பையன் சொன்னானா, அப்பா அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்போ தாத்தா நினைச்சாங்க, இந்த தோசையும் சாம்பாரும் கொடுக்கலாமா அப்படின்னு, கொடுக்க வேண்டாமா கொடுக்கலாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தாங்களாம்.
ரோஸ் தீர்க்கும்போது நம்ம கொடுத்துடலாம், அவங்க பாவம் தானே, நம்ம வேணா நாளைக்கு தர்மம் வாங்க வச்சு சாட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கொடுத்துட்டாங்களாம். அவங்களும் அந்த தோசையும் சாம்பாரும் சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டுட்டு அவங்க படுத்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் எந்திரிக்கல. தாத்தாவும் தூங்கிடுச்சு. அவரு வெளியே எடுத்துட்டு வெளியே போயிட்டு தர்மம் வாங்க போயிட்டு இருக்காரு. இவங்க மட்டும் எந்திரிக்கவே இல்லை. உடனே ஒரு அங்கிள் வந்து நியமாண்டிச்சது சொன்னாங்க, உங்க கணவனும் உங்க பையனும் இறந்து கிடத்தாங்க. அது வந்து அவங்களோட கணவனும் பையனும் அந்த முனியம்மாண்டி இருக்காங்களா, அவங்களோட கணவனும் பையன் அவங்க ரெண்டு பேரும் இறந்து கிடக்கிறத பார்த்து ஒரு அங்கிள் சொன்னாங்கல்ல, அந்த அங்கிளும் அந்த ஆண்டியும் ஓடி போய் பார்க்குறாங்க. அதில் வந்து இந்த தோசை சாப்பிட்டாங்களா அந்த எச்சியெல்லாம் கடந்துச்சு. ஐயோ, நான் வந்து கிழவர் சாவதுக்காக நான் வந்து தோசையில விஷத்தை கொடுத்துட்டேன், இப்போ அது என் புருஷனும் என் பையனும் சாப்பிட்டே இப்படி இறந்து போயிட்டாங்க. அந்த பக்கமா அப்போ தாத்தா வாராரு. ஏ, நீ ஏன் இந்த சாப்பாடையும் பையனுக்கும் புருஷனுக்கும் கொடுத்த, இப்ப செத்து கிடக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லி அடிச்சு அடிக்க போனாங்களாம். தாத்தா குலமி தாத்தா அதையும் சேர்த்து நல்லா அழுதாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், நீ எனக்கு இப்படி நடக்கும் தெரிஞ்சா நானே அதை சாப்பிட்டு இறந்துருப்பேனே. ஏன் நான் இப்படி பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணி இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையோட பேர் என்னன்னு தெரியுமா? விஷ மருந்து, பாய்சன். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? முற்பகல் செய்யில் பிற்பகல் விளை, புரியுதா? ஒரு ஆளுக்கு நம்ம தீங்கு வச்சோம்னா அந்த தீங்குல நம்மளே வந்து உளுந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. இந்த கதை புரிஞ்சுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.